நமஸ்துப்யம் லக்ஷ்மி என்று சிம்மம் சரணம் பிரபத்தி உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கடல் மல்லை என்ற திவ்ய தேசம். இக்கோவில் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ளது. ஸ்தல வரலாறு, இரண்டு விதமாக ஸ்தல வரலாறுகள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, 7 பல்லவன் என்று சொல்லக்கூடிய மல்லேஸ்வரன் என்ற பல்லவன் வாழ்ந்து வந்தான். அவன் பிரதி தினமும், அதாவது ஒவ்வொரு நாளும் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி அவர்களது பசியை போக்கி வந்தான். ஒரு சமயத்தில் அவன் அந்த அன்னதானம் வழங்குவதை நிறுத்திவிட்டான். அதனால் அவனுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய புண்டரேக புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணியில் முதலையாக கிடவாய் என்ற சாபம் கிடைக்கிறது. பின்பு அந்த ஸ்தலத்திற்கு புண்டரேக ரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷி வந்து தங்கி தவம் புரிகிறார். அப்பொழுது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலையை பார்த்து அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த முதலையாக இருக்கக்கூடிய மல்லேஸ்வரன் அவரிடம் தனக்கு சாப விமோசனம் வேண்டும் என்று என்ன நடந்ததோ அதை எடுத்து கூறுகிறான் மல்லேஸ்வரன். பிறகு அவனுக்காக திருமாலிடம் வேண்டி வணங்கி கேட்கிறார் அந்த புண்டரீக ரிஷி என்று சொல்லக்கூடிய முனிவர். அதற்கிணங்க திருமாலும் அவரது தவத்தை ஏற்று தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அந்த முதலையாக இருக்கக்கூடிய மல்லேஸ்வரனை சாப விமோசனம் அடைய வேண்டுகிறேன் என்று கேட்கிறார். அதற்கிணங்க அந்த மல்லேஸ்வரனுடைய சாபம் நீங்குகிறது. அதிலிருந்து அவன் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரதி தினமும் 1000 பேர்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்ததாக சரித்திரம் கூறுகிறது. மேலும் அந்த இடம் ஒரு காடாக இருந்தது. அங்கு தவம் புரிந்த புண்டரீக முனிவர் அங்கிருக்கக்கூடிய புஷ்கரனில் 1000 இதழ் தாமரைகளை பறித்து அதை திருமாலின் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கிணங்க அங்கிருக்கக்கூடிய புஷ்கரணியில் 1000 தாமரைகளை பறித்து அதை திருமாலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் வீற்றிருப்பதோ திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலில், சமுத்திரத்தில். அவர் என்ன நினைக்கிறார்? அந்த மலர்களை பறித்து கொண்டு எப்படியாவது அவரது பாதங்களில் சேர்த்து விட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கடல் சமுத்திரத்தை மெல்ல மெல்ல அந்த தண்ணீரை வெளியேற்றுகிறார். இவ்வாறு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாட்கள் செலவழித்தாலும் அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை இறைப்பது என்பது அவ்வளவு சாத்தியமல்ல. ஒரு நாள் திருமால் ஒரு மனித வேடம் பூண்டு அவரிடம் வந்து கேட்கிறார், தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், அந்த முனிவர் சொல்கிறார், நான் 1000 தாமரைகளை பறித்து திருமாலின் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக இந்த சமுத்திரத்தை நான் இறைத்து கொண்டிருக்கிறேன். தண்ணீர் வற்றியவுடன் அந்த திருமாலை நான் சென்றடைந்து அவரது பாதங்களை இந்த மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அதற்கு அந்த மனித வேடம் பூண்டு வந்திருக்கக்கூடிய திருமால், எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும், தாங்கள் சென்று உணவு கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறான். அதற்கு அந்த புண்டரீக முனிவரும் சென்று உணவு எடுத்துவதற்காக புறப்படுகிறார். அவர் வருவதற்குள் வந்து பார்த்தால் அங்கு சமுத்திரத்தில் தண்ணீர் காணவில்லை. மொற்ற தண்ணீரையும் வடித்து விட்டான் அந்த திருமால். மனித வேடம் பூண்டிருக்கக்கூடிய விஷ்ணு மொத்த தண்ணீரையும் வடித்துவிட்டு அவன் பறித்திருந்த மலர்களை தன் பாதங்களில் போட்டு தரையிலேயே படுத்து விட்டான் திருமால். அதனால்தான் இந்த ஸ்தலத்திற்கு ஸ்தலசயன பெருமாள் என்ற பெயர் நாம் கூறுகிறோம். அதாவது மற்ற இடங்களில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் காட்சி தருவார், எதன் மேல்? ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய படுக்கையின் மேல். ஆனால் இந்த இடத்தில் மட்டும்தான் சுவாமி ஆதிசேஷன் இல்லாமல் ஸ்தலத்தின், ஸ்தலம் என்றால் இடம், தரையிலேயே புஜங்க சயனம் என்று சொல்வார்கள். அதாவது தனது கைகளையே தன் தலையாக தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு சுவாமி அழகாக 4 திருக்கரங்களுடன், பூதேவி ஸ்ரீதேவியுடன்,
புண்டரீக முனிவருக்கு காட்சி தந்தவாறு இன்றும் நம்மால் அந்த கோவிலில் தரிசனம் செய்ய முடிகிறது. அப்பேற்பட்ட பெருமாள் தான் திருக்கடல்மல்லை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாள். இங்கு இரண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடியிருக்கிறார்கள். ஒன்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனமும், மற்றொரு ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார். அதாவது 12 ஆழ்வார்களில் இரண்டாவதாக கருதக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். அவர் அழகாக பெருமாளை ஒரு பாடல் மூலம் பாடுகிறார். என்ன பாடல் என்று பார்ப்போம். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தனை இடுதிரியாய் நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று அழகாக குறிப்பிடுகிறார். அதாவது என்ன சொல்கிறார், அன்பே தகலியாய் தன் அன்பையே அகலாகவும் ஆர்வமே நெய்யாக அவருடைய ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றி இன்புருகி சிந்தனை இடுதிரியாய் தன் சிந்தனையே திரியாகவும் நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஞானம் என்ற சுடரை ஏற்றினேனே நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று அழகாக இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலசேன பெருமாளை அனுபவிக்கிறார் பூதத்தாழ்வார். அவர் இந்த ஸ்தலத்தில் அவதரித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இங்கு தனியாக சன்னதியும் காணப்படுகிறது. சுவாமி ஸ்தலசேன பெருமாளாகவும் உலகுய நின்ற பெருமாள் என்ற பெயருடன் உற்சவ மூர்த்தியாகவும் தாயார் நிலமங்கை தாயார் என்று சொல்லக்கூடிய தாயார் இங்கு அழகாக காட்சி தருகிறார். தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி இங்கு காணப்படுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான க்ஷேத்திரம் ஸ்தலசயன பெருமாள் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம். கடற்கரைக்கு அருகாமையில் சுவாமியின் ஸ்தலம் இருப்பது நாம் பெற்ற பாக்கியம் என்றே கூறலாம். இத்தலத்தில் சென்று நாம் ஸ்நானம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும், சுவாமியை தரிசனம் செய்தால் சகல விதமான நன்மைகளும் கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை. மீண்டும் அடுத்த வாரம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை. மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.